உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற பிப்ரவரி 27 ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் இந்த இடைத்தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல தனித்தே போட்டியிடும் என கூறியுள்ளார். அது மட்டுமின்றி இந்த தேர்தலில் அண்ணன் சீமான் அவர்களே களத்திலிறங்கி பரப்புரை செய்வதாக கூறியுள்ளார். இச்செய்தி அனைத்து நாம் தமிழர் கட்சியினரையும் பெரும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. எப்படியாவது வெற்றி பெறுவது அல்லது இரண்டாவது இடத்தினை பிடிக்க வேண்டுமென்ற முனைப்புடன் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதியிலிருந்தும் கட்சி உறுப்பினர்கள் களப்பணியாற்றப் போவதாக தெரிய வருகின்றது.